டெல்லி தண்ணீர் பிரச்சினை தொடர்பாக அம்மாநில அமைச்சர் அதிஷி நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டதால் கடும் குழப்பம் நிலவியது. தலைநகர் டெல்லியில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரி தாடுவதால் மக்கள் செய்வது தெரியாது திகைத்து வருகின்றனர். இதுபோன்ற நிலையில் யமுனை நதியிலிருந்து டெல்லிக்கு உரிய தண்ணீரை ஹரியானா அரசு விடுக்கவில்லை என குற்றம் சாட்டி டெல்லி நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி நேற்று காலவரம்பற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடங்கினார். போராட்டத்தின் இரண்டாவது நாளான இன்று அமைச்சர் அதிஷி உண்ணாவிரத மேடையில் அமர்ந்திருந்த போது முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக சிலர் முழக்கமிட்டனர். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கூச்சலிட்டவர்களை ஆம் ஆத்மி கட்சியினர் அங்கிருந்து வெளியேற்றினர். இதனிடையே போராட்டம் நடைபெறும் இடத்திலிருந்து வீடியோ செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள அதிஷி, ஹரியானா அரசு கூடுதல் தண்ணீரை விடுவிக்கும் வரை தான் எதையும் உட்கொள்ளப் போவதில்லை என கூறியுள்ளார். அதேவேளை அமைச்சர் அதிஷியை கடுமையாக விமர்சித்துள்ள டெல்லி மாநில பாஜக அவரது உண்ணாவிரதம் ஒரு மாய வேலை என சாடியுள்ளது. அதிஷி தனது செயலற்ற தன்மையை மறைக்க இதுபோன்ற அரசியல் நாடகத்தை நடத்துவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது.